வணக்கம். இயற்கணிதம் பயிற்சி 3.4 இருக்க மூணாவது சம்ம பார்ப்போம். மூணாவது சம் எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் 14 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 59 எக்ஸ் பிளஸ் 70. அவங்க இதற்கான விடையை கொடுத்துட்டாங்க. எனில் கீழ்காணவனவற்றின் மதிப்பு காண்க. அதுக்கப்புறம் கீழே 4 கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல நம்ம கொடுத்துருக்கதை எழுதிக்குவோம். நம்ம இதற்கு முன்னாடியே படிச்சிருக்கோம் முற்றொருமையில் எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் சிக்கு என்ன ஃபார்முலா. எக்ஸ் கியூப் பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏபிசின்னு படிச்சிருக்கோமா. அப்போ இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருந்தால் இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போ இது ஈக்குவல் டு இதுன்னு எழுதலாமா. அடுத்து எக்ஸஸ் கியூப் இங்கே இருக்குது, இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்குது, ரைட்டு. அடுத்தது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏபி ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட மதிப்பு என்னவா இருக்கும்? ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட மதிப்பு 14 இருக்கும். ஏன்னா இங்கே ரெண்டுலேயுமே மாறி எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 14 எழுதலாமா. அடுத்தது இங்கே மாறி எக்ஸ், இங்கேயும் மாறி எக்ஸ். அப்போ ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ ஈக்குவல் டு 59 எழுதலாமா. அடுத்தது ஏபிசி இங்கே ப்ளஸ் 70. குறியோடு எடுத்துக்கணும். இங்கே எல்லாமே ப்ளஸ்ன்னு வந்திருக்கதால நான் எதையுமே குறியை மென்ஷன் பண்ணல. இதுவே மைனஸ்ன்னு வந்துருந்துச்சுன்னா குறியோடு எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல ஏபிசி ஈக்குவல் டு ப்ளஸ் 70. அவங்க ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்டிருக்காங்க? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி நமக்கு கிளியராக தெரியும், 14. அடுத்தது ரெண்டாவது என்ன கேட்குறாங்க? 1/1 ஏ ப்ளஸ் 1/B ப்ளஸ் 1/C. நம்ம இதிலிருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது 1/A ப்ளஸ் 1/B ப்ளஸ் 1/C-யை? இப்போ இங்கே மூணுமே, இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே சி இருக்குது. அப்போ மூணுமே வெவ்வேறையாக இருக்குது. அப்போ மீச்சிமா எடுக்க முடியுமா? ஏபிசி மூணுமே வேறு வேறு. அப்போ மீச்சிமா எடுத்தால் ஏபிசி. ஏபிசியை இந்த ஏயால் வகுத்தா என்ன கிடைக்கும்? ஏபிசி வகுத்தல் ஏ என்ன கிடைக்கும்? பிசின்னு கிடைக்குமா? அந்த பிசியை இங்கே இருக்கிறதா ஒன்றால் பெருக்கணும். இப்போ பிசி. அடுத்தது குறி ப்ளஸ்ன்னு இருக்குது, ப்ளஸ்ன்னு எழுதியாச்சு. அடுத்தது மறுபடியும் இந்த ஏபிசியை பியால் வகுத்தா என்ன கிடைக்கும்? ஏசி. ஏசின்னு கிடைக்கும். அந்த ஏசியை இங்கே இருக்கிற ஒன்றால் பெருக்கணும். அப்போ ஏசி தான் கிடைக்கும். அடுத்த குறி ப்ளஸ், ப்ளஸ்ன்னு எழுதியாச்சு. அடுத்தது ஏபிசி. இந்த ஏபிசியை இந்த சியால் வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஏபின்னு கிடைக்கும். அந்த ஏபியை இந்த ஒன்றால் பெருக்கணும். பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஏபின்னு கிடைக்குமா? இங்கே பிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏபியோட மதிப்பு தெரியும். பிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏபியோட மதிப்பு என்ன? 59. பை ஏபிசியோட மதிப்பு தெரியும், 70. அப்போ இதற்கான விடை 59/70. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். நமக்கு இதில் டைரெக்டாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயரை கண்டுபிடிக்க முடியாது. வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர். இதற்கான விரிவாக்கம் என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் 2BC ப்ளஸ் 2CA. இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்னு வருதா? நமக்கு ஏற்கனவே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட மதிப்பு தெரியும். அதை ஸ்கொயர் பண்ணும்போது இதோட மதிப்பு தெரிஞ்சிடும். ஏபி பிசி சிஏ இதோட மதிப்பு தெரியும். அப்போ ரெண்டை பொதுவாக எடுத்துட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சியோட மதிப்பை பிரதியிடும்போது இதோட மதிப்பும் தெரிஞ்சிடும். ஸோ இந்த ரெண்டு மதிப்பும் தெரிஞ்சால் இதோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம்ல. எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2. எல்லாத்துலேயுமே ரெண்டு பொதுவாக இருக்குது. அப்போ ரெண்டை ஒரு தடவை எழுதிட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு எழுதலாமா? இப்போ நம்ம எதற்கான மதிப்பை கண்டுபிடிக்கணும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இதை அப்படியே வச்சுக்குவோம். இப்போ இந்த 2 × AB ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏவை ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து எடுத்துகிட்டு போவோம். அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் இருக்க பக்கம் எடுத்துகிட்டு போவோம். ப்ளஸ் மைனஸாக மாறும். ஏபி 2 × AB ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட மதிப்பு என்ன? 14 தெரியும். அப்போ 14 ஸ்கொயர் பண்ணணும். அடுத்து மைனஸ் 2. ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏவோட மதிப்பு என்ன? 59. அப்போ 59 2 × 59 பெருக்கணும். 14 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 196 கிடைக்கும். மைனஸ் 2 × 59 118. இப்போ 196லேருந்து 118 கழிக்கும்போது நமக்கு 78 கிடைக்கும். அப்போ இதற்கான விடை 78.
இப்போ கீழே இங்கே பிசி இருக்குது, இங்கே ஏசி இருக்குது, இங்கே ஏபி இருக்குது. இது மூணுக்கும் மீச்சியமாக கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே பொதுவாக என்ன இருக்குது மூணுலேயுமே? ஏபிசி அல்லது பிசி கமா ஏசி கமா ஏபி இப்படி எழுதியும் நம்ம மீச்சியமாக கண்டுபிடிப்போம். இப்போ ஏயால் வகுக்க முடியும். இந்த இடத்துல ஏ கிடையாது, இந்த இடத்துல ஏ இருக்குது, இந்த இடத்துலையும் ஏ இருக்குது. ஏயால் வகுத்துட்டால் இது கிடைக்கும். திருப்பி இதை சியால் வகுக்கலாம். சியால் வகுத்தா பி கம்மா ஒன் கம்மா பின்னு கிடைக்கும். திருப்பி பியால் வகுப்போம், ஒன்று கம்மா ஒன்று கம்மா ஒன்று. அப்போ இதற்கான மீச்சியமாக என்ன? இதை மூணையும் பெருக்கணும். ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி, ஏபிசி. அதை தான் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இப்போ இந்த மீச்சியமாவால் ஏபிசியால் கீழே இங்கே என்ன இருக்குது? பிசி. பிசியை வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ கிடைக்கும். இந்த ஏயால் இந்த ஏயை பெருக்கும்போது ஏ ஸ்கொயர். அதே போல் இந்த ஏபிசியால் இந்த ஏசியை வகுக்கும்போது நமக்கு பி கிடைக்கும். அந்த பியால் மேலே இருக்க பியை பெருக்கும்போது பி ஸ்கொயர். அதே போல் இந்த ஏபிசியால் இந்த ஏபியை வகுக்கும்போது நமக்கு சி கிடைக்கும். அந்த சியால் மேலே இருக்க சியை பெருக்கும்போது நமக்கு சி ஸ்கொயர் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயருக்கு மதிப்பை கண்டுபிடிச்சோம், 78 பை ஏபிசியோட மதிப்பு என்ன? 70. அப்போ இதற்கான விடை 78/70. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.